ஆளுங்களை கூப்பிட போறாங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பூமி ஒரு வழியா வருணை காப்பாத்திட்டாங்க. அந்த டைம் வருணுக்கு புரிய வருது தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பூமி தான் சொல்லி. ஷில்பா வருணை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வர வந்த ஆளுங்க வருணை பார்த்துட்டு நல்லாதானே இருக்காரு, எங்களை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஷில்பாவை திட்டிட்டு கிளம்புறாங்க. நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்தா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு முக்கியமான ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அது என்னன்னு சொல்லுன்னு பாக்கலான்னு வருண் கேட்க ஷில்பா கிட்ட பதிலே இல்ல. கடைசியில பூமி தலையில வருணும் வருண் தலையில பூமியும் கைய வச்சு அந்த ப்ராமிஸ சொல்லி முடிக்கிறாங்க. ஃபைனலா வருணுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்ட் பூமி தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்ல வீட்ல பார்வதி யோசிச்சிட்டு இருக்காங்க. இந்நேரம் வருணுக்கும் பூமிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய வந்திருக்கும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பத்தி யோசிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வாசுகியும் யோசிக்கிறாங்க. ஷில்பா தான் சின்ன வயசு ஃப்ரெண்ட்னு நிரூபிச்சிட்டா நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டைம்க்கு பூமியும் வருணும் என்ட்ரி ஆகுறாங்க. நேரா வந்ததுமே சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பூமி தன்னோட அத்தை கிட்ட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் வருண் தான் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதை கேட்ட பார்வதியுமே தனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வாசுகி ரூமுக்கு போய் வருண் நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் கேக்குறாங்க. ஷில்பாவ நீ தான் அனுப்பி வச்சிருக்க, சின்ன வயசுல என்ன எப்படி பத்திரமா பாத்துக்கிட்ட, இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா இருக்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க வாசுகி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. நடந்த எல்லாத்துக்குமே பிளான் போட்டது நம்ம அம்மா தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருணுக்கு தலையில இடியே வந்து விழுகிற மாதிரி இருக்கு. யாரு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது, யாரு சொல்லுங்க. உனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்சது யார் யாருன்னு கேட்டல்ல, அது வேற யாரும் இல்ல அம்மா. அந்த டைம்ல பார்த்து கரெக்ட்டா பார்வதியும் உள்ள வர நடந்த விஷயத்தை வாசுகி அம்மா கிட்ட சொல்றாங்க. இதுக்கு வருண் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, அடுத்து என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம அன்பே வா சீரியலுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ராம்குமார் அப்படிங்கறவரு ஷில்பா குணத்துக்கும் அந்த டாலருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு இருக்காரு. சிலர் வெளியில என்னதான் வேஷம் போட்டாலும் உள்மனசோட ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரிதான் ஷில்பாவுக்கு இங்க இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து ஆஷிஃப் என்ன சொல்லிருக்காருன்னா, செம்ம ட்விஸ்ட், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி, சிறப்பான தரமான ட்விஸ்ட் எல்லாம் இதுக்கப்புறம் தாங்க காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து ஆகாய வானம் அப்படிங்கிற ஐடியில இருந்து என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருந்தால் யாரும் அவங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. ரொம்பவே உண்மையான ஒரு வார்த்தையும் கூட. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். தொடர்ந்து நம்ம கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸ் பத்தின அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சரிகமா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.